Hello to everyone, this is my channel Learning Literature and Language. In the channel moolama nam English literature and language nam own mother tongue moolama therinjikka porom. Iniki nam inda video la Paradise Lost book number 9 abdingradla The Temptation abdingra essay paaka porom. The Temptation abdingradukana detailed summary paakradhukku munnadi idoda short summary enna appadina Saturn வந்து Eve கிட்ட அந்த tree of knowledge அப்படிங்கற அந்த மரத்தை பத்தி ஃபர்ஸ்ட் புகழ்வான் என்னன்னு சொல்வானா இந்த மரம் வந்து ரொம்ப புனிதமானது ரொம்ப விவேகமானது ரொம்ப ஞானம் தரக்கூடிய மரம் இந்த மரம் வந்து mother of knowledge அதாவது எல்லாருக்கும் அறிவு கொடுக்கக்கூடிய ஒரு மரம் இந்த மரத்துல இருக்கிறோட பவரை சாட்டனால ஃபீல் பண்ண முடியுதுனோ இந்த மரத்தை படைச்ச அந்த கடவுள் வந்து எவ்வளவு தூரம் வயசா இருக்கறாரு அதையும் தெரி தெரிஞ்சுக்க முடியுதுன்னு சாத்தான் சொல்லுவான் இதுக்கு அப்புறமா ஏவால் கிட்ட இந்த யுனிவர்சலோட குயின் நீங்க வந்து டெத்தை பார்த்து பயப்படாதீங்க இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா இறந்து போயிடுவீங்கன்னு சொல்றீங்கல்ல அதெல்லாம் நம்பாதீங்க காட் வந்து உங்களை கொல்லலாம் மாட்டாரு அவர் என்ன பண்ணுவாருன்னா நீங்க அந்த பழத்தை சாப்பிட்றதுக்காக எடுக்கிற முயற்சியை பார்த்து அதுவும் பிரேவா நீங்க எடுக்கிறீங்க இல்லையா அதை பார்த்து சந்தோஷம்தான் படுவாரு இந்த பழத்தை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும் ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா குட் எது ஈவில் எதுங்கிறத தெரிஞ்சுப்பீங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஹாப்பியாக வாழணும்னா நமக்கு நல்லது கூட விடுங்க கெட்டது எதுன்னு தெரிஞ்சாதான் அதை செய்யாமல் இருக்க முடியும் இல்லையா அதுக்காவது நம்ம வந்து அந்த ட்ரீல இருக்கக்கூடிய ஃப்ரூட்டை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறமா காட் உங்களை கொண்டுடுவாருன்னு நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க அவருக்கு கீழ்ப்படியாமல் போயிடுவோமோ அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம் காட் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார் ஒருவேளை காட் உங்ககிட்ட இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்காருனா அவர் உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு போல அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ஆகிடுவீங்க உங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சிடும்னு நல்லாவே தெரியும் அது தெரிஞ்சு இது எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ஸோ உங்களுக்கு கெட்டது எது நல்லது எதுன்னு உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லை நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா கடவுள் போல் மாறிடுவீங்கன்னு காடுக்கு நல்லாவே தெரியும் அது தெரிஞ்சும் அவர் வந்து உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல ஒருவேளை அவருக்கு வந்து பவர் நிறையா இருக்கிறதுனால அவர் மட்டும்தான் அந்த பவரை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு போல் உங்களுக்கு அந்த இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அந்த பவர்லாம் கொடுக்கக்கூடாது ஸோ உங்களுக்கு அந்த நாலேஜ் எல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு போல் அப்போ காட் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கார் போல் அப்படின்லாம் அவன் சொல்கிறான் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா ஸோ இதுக்கப்புறம் வந்து சாட்டன் என்ன சொல்லுவானா குட் எது ஈவில் எதுன்னு நம்ம கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும் ஸோ இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மை இருக்குது அப் ஸோ காட்க்கு நல்லாவே தெரியும் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா குட் எது ஈவில் எதுன்னு உங்களுக்கு தெரியும் அவரை போலவே மாறிடுவீங்கன்னு தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தும் அவர் வந்து உங்களுக்கு இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்வானா இந்த பழத்தை ஒரு பாம்பாக நான் சாப்பிட்றேன் நான் மனுஷனை மாதிரி ஃபீல் பண்ணுறேன் இப்போ நீங்கள் அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் காட் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ காட்கிட்ட எல்லா பவரும் இருக்குது அப்படி அந்த பவரெல்லாம் இருந்தாலும் எல்லாத்தையும் அவர் கண்ட்ரோல் பண்ணாலும் அவர் என்ன பண்ணுறாரு உங்ககிட்ட அவர் வந்து அந்த நாலேஜை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்போ காட் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறாரு போல் அப்படின்னு சாட்டான் வந்து சொல்கிறான் அதுக்கப்புறம் என்ன சொல்வானா எனக்கு இருக்கிற நிறைய கொஷின் மாதிரி தான் உங்களுக்கும் கொஷின்ஸ் இருக்குது இந்த கொஷின்க்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா த ட்ரீ ஆஃப் நாலேஜ் அதாவது நன்மை தீமை அறியக்கூடிய அந்த மரத்தில் இருக்கிற பழத்தை நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சாட்டன் வந்து ஏவாளுடைய அந்த ஆசையை வந்து தூண்டி விடுறான் இதுதான் இந்த போயம்க்கான ஷார்ட் சமேரியா இருக்குது இது எதோட லைன் 678லேருந்து 732 இந்த சமரியில் பார்த்தோன்னா ஜான் மில்டன் வந்து பைபிளுடைய அல்லூஷன் வந்து எடுத்திருக்கிறாரு அது என்னன்னா ஆதியாகமும் 3:4-5 அதாவது ஜெனசிஸில் 3rd இதில் சாப்டரில் 4th and 5th அந்த லைன்லேருந்து எடுத்திருக்காரு எங்கன்னா 685th லைனில் பார்த்தீங்கன்னா தோஸ் ரிஜஸ் த்ரீட் ஆஃப் டெத் யூ ஷேல் நாட் டை அப்படின்னு இருக்கல்ல அதில் யூ ஷேல் நாட் டை அப்படிங்கிற இந்த லைன் வந்து பைபிளிக்கல் அல்யூஷன் ஜான் மில்டன் வந்து பைபிளில் ஜெனிசிஸ் 3rd chapterல 4th and 5th லைன்ஸ்லேருந்து அவர் அல்யூஷனாக எடுத்திருக்கிறார்
ஸோ இது வந்து இந்த போயமுக்கான ஷார்ட் சம்மரி. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில் சம்மரி பார்க்கலாம். ஸோ இந்த எஸ்ஏ நம்ம எப்படிலாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் அதோட இன்ட்ரடக்ஷன் அந்த பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். செகண்ட் ஒரு 5 சப் டாபிக் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சப் டாபிக் என்னென்னா, சாட்டர்ன் அட்ரஸஸ் டு த ட்ரீ. செகண்ட், சாட்டர்ன் ஸ்பீச் டெம்ப்டட் ஈவ் பை சேயிங். தேர்ட், சாட்டர்ன் சப்போர்ட் த ட்ரீ ஆஃப் நாலேஜ், இல்லைனா சாட்டர்ன் கண்டினியூஸ் கன்வைசிங் டு ஈவ் அபவுட் த ட்ரீ அப்படின்னு போட்டுக்கோங்க. ஃபோர்த் ஒன், சாட்டர்ன் பிளேம்ஸ் காட் ஆஸ் செல்ஃபிஷ். ஃபிஃப்த் ஒன், ஃபைண்டிங் ஆன்சர்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் டு டேஸ்ட் அ ஃப்ரூட். இந்த 5 சப் டாபிக் மூலமாக தான் இந்த டெம்டேஷன் அப்படிங்கிற இந்த எஸ்ஸேயை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, இதோடைய இன்ட்ரோடக்ஷன் இல்லைன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, பாரடைஸ் லாஸ்ட் புக் நம்பர் 9 இதிலிருந்து தான் த டெம்டேஷன் அப்படிங்கிற இந்த எஸ்ஸே எடுத்துருக்கிறாங்க. இந்த பாரடைஸ் லாஸ்ட் புக் நம்பர் 9 அப்படிங்கிறது எதை பற்றி பேசக்கூடியது அப்படின்னா, டெம்டேஷன் அண்ட் ஃபால் ஆஃப் ஆதம் அண்ட் ஈவ். அதாவது ஆதமும் ஏவாலும் எப்படி தப்பு செஞ்சாங்க, அந்த தப்பு செய்கிறதுக்கு யார் தூண்டுனாங்க அப்படிங்கிறது தான் பாரடைஸ் லாஸ்ட் புக் நம்பர் 9 வந்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் இதை பற்றி பேசுகிறதா இருக்கும். இந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும்னா, 7 நாளுக்கு அப்புறமா, அதாவது காட் வந்து இந்த ஏர்த்தை வந்து படைச்சதுக்கப்புறம் 7 நாளுக்கு அப்புறம் அவர் வந்து ஓய்வெடுக்க போவார் அந்த 7th டேயில். ஸோ அவர் ஓய்வெடுக்க போகிற சமயத்தில் சாத்தான் வந்து அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே என்ட்ரு ஆவான். அவன் என்ட்ரு ஆகும்போது தூங்கிட்டு இருக்கிற ஒரு பாம்புடைய பாடிக்குள்ளே அவன் என்ட்ரு ஆகிடுவான். எதுக்காக அப்படின்னா, அந்த பாம்பை பயன்படுத்தி தான் ஏவால வந்து டெம்ப் பண்ண போகிறான், அதாவது தூண்டி விட போகிறான் ஆசையை. அதுக்காக அந்த பாம்புக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டான். ஸோ சாத்தான் வந்து ஏவால் தனியாக இருக்கிறது, அதாவது ஈவ் வந்து தனியாக இருக்கிறத கவனிக்கிறான். ஸோ அப்படி தனியாக இருக்கும்போது அந்த ஏவால் கிட்ட அந்த பழத்தை பற்றியும், அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னும் சாத்தான் வந்து சொல்கிறான். இதுதான் இந்த எஸ்ஏக்கான பேக்ரவுண்டாக இருக்குது. இதை தவிர்த்து இந்த எஸ்ஏவோடைய இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோ டெம்டேஷன் அப்படிங்கிறது வந்து சாட்டனிக் எப்பிக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சாத்தான் தான் இதில் வந்து மெயினாக ரோல் ப்ளே பண்ணியிருப்பான் இந்த டெம்டேஷனுங்கிற எஸ்ஏயில். இந்த டெம்டேஷன் அப்படிங்கிறது பார்த்தோன்னா, புக் நம்பர் 9 டெம்டேஷன் சாட்டர்ன் ஸ்பீச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்பீச் அவன் யார்கிட்ட கொடுப்பானா, ஏவால்கிட்ட கொடுப்பான். ஸோ இந்த இது வந்து பாரடைஸ் லாஸ்டில் புக் நம்பர் 9 678 லைன்லேருந்து 732 லைன் வரைக்கும் கொடுக்கறது தான் டெம்டேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த லைன்ஸ்லேருந்து தான் நமக்கு வந்து இந்த எஸ்ஏ வந்து இருக்கும். த டெம்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதில் டெம்டரா, அதாவது தூண்டி விடுற வேலையை யார் பார்ப்பாங்க அப்படின்னா சாத்தானாக இருப்பான். இந்த ஸ்பீச்சை யார் கேட்டுட்ருப்பாங்க அப்படின்னா, ஏவால் வந்து கேட்டுட்ருப்பாங்க. இந்த ஸ்பீச்சை நம்ம ஷார்ட்டாக சொல்லணுன்னா, சாத்தான் வந்து ஏவால் கிட்ட த ட்ரீ ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிற அந்த ட்ரீயில் இருக்கக்கூடிய பழத்தை சாப்பிடு, நீ சாப்பிட்டா செத்து போக மாட்டே அப்படின்னு சொல்கிறான். இன்னும் அவன் நிறைய ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி வந்து பேசியிருப்பான். இதுதான் நம்ம ஷார்ட்டாக சொல்லணும்னா. இதை தவிர்த்து ப்ரீஃபாக சொல்கிறதுக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ சப் டாபிக் படி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சாட்டர்ன் அட்ரஸஸ் டு த ட்ரீ. ஸோ ஆரம்ப லைன் வந்து எப்படி இருக்கும்னா, சாத்தான் வந்து நல்லா ப்ரிப்பேர்டாக இருக்கிறான், அதாவது அவனோட ஸ்பீச் எப்படி டெலிவர் பண்ணணும் அதில் வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கான். ஸோ அதை டெம்டராக இருக்கக்கூடிய சாட்டர்ன் வந்து அவனோட ஸ்பீச் எப்படி பிஹைண்ட் பண்ணுறான், எப்படி பிஹைண்ட் பண்ணுறான்னா, ஓ ஸ்கேர்டு வைஸ் அண்ட் விஸ்டம் கிவ்விங் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவான் போயட்டிக் லைனில். அதாவது சாட்டர்ன் வந்து அந்த ட்ரீயை ஃபஸ்ட்டு புகழ்கிறான். எப்படி புகழ்கிறான் அப்படின்னா, இந்த ட்ரீ இருக்குல்ல, அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ், அதாவது நன்மை தீமை அறியக்கூடிய அந்த பழத்தோடைய மரம் இருக்கு இல்லையா, அந்த மரம் வந்து ரொம்ப புனிதமானது. ஸ்கேர்டுனா புனிதமானது, வயசுனா விவேகமானது, விஸ்டம்னா ஞானமானது. இந்த மூணுத்தையுமே த ட்ரீ ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிற அந்த ட்ரீ வந்து நமக்கு கொடுக்கும், அப்படிப்பட்ட மரம் தான் இந்த மரம் அப்படின்னு புகழ்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, மதர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவான். இப்போ இந்த ட்ரீயை வந்து மதர் கூட
பர்சனிஃபிக் பண்ணி இங்கே சாத்தான் வந்து பேசியிருக்கான். மதர் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த யூனிவர்ஸுக்கே நாலேஜ் அப்படிங்கிறத தரப்போகுது இல்லையா, ஸோ அதனால் மதர் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு அந்த ட்ரீயை வந்து அடுத்ததான் அவன் புகழ்கிறான். இதுக்கப்புறம் என்ன சொல்வானா, என்னால் இப்போது அந்த மரத்தோடைய பவரை ஃபீல் பண்ண முடியுது, வெறுமனையாக என்னால் அந்த மரத்தோடைய பவரை மட்டும் ஃபீல் பண்ண முடியல, அந்த பழத்தை படைச்ச ஹை ஏஜென்ட், அதாவது இந்த இடத்துல காடை தான் ரெஃபர் பண்ணுது. சாத்தான் வந்து ஆரம்பத்தில் காட் அப்படின்னு யூஸ் பண்ண மாட்டான், ஸோ அவன் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறனால யூஸ் பண்ண மாட்டான். ஸோ இந்த இடத்துல போய்டிக் லைனில் ஹையஸ்ட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவான். ஸோ என்னால் அந்த மரத்தோடைய பவரை ஃபீல் பண்ண முடியுது, வெறுமனையாக ஃபீல் மட்டும் பண்ண முடியல, என்னால் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கவும் முடியுது, அதாவது ரெகக்னைஸும் பண்ண முடியுது. என்னன்னு ரெகக்னைஸ் பண்ண முடியுதுன்னா, இந்த பழமே இவ்வளோ வயசாக இருக்குன்னா இந்த பழத்தை படைச்ச அந்த ஹை ஏஜென்ட், அதாவது காட் வந்து எவ்வளோ தூரம் வயசாக இருப்பார், அதாவது ஞானமாக இருப்பார், விவேகமாக இருப்பார்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சாட்டன் வந்து இந்த இடத்துல சொல்கிறான். இது வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு சப்டாப்பிக்கில் வந்து இருக்கும். இதுக்கப்புறம் வந்து செகண்ட் சப்டாப்பிக்கில் அவன் ஸ்டார்டிங் என்ன பண்ணுவானா, ஏவாவில் வந்து ஃப்ளாட்டரிங் பண்ணுற வேர்ட்ஸோட ஆரம்பிச்சிருப்பான். என்னன்னு சொல்வானா, குயின் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பான், அதாவது இந்த யூனிவர்ஸ்க்கே நீங்கள் தான் ராணி அந்த மாதிரி சொல்லி ஆரம்பிப்பான். ஸோ அவன் என்ன சொல்வானா, யூனிவர்ஸ்க்கே ராணியாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பாதீங்க, என்னன்னா நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா இறந்து போயிடுவீங்க அப்படின்னு காட் சொல்லியிருக்கார் இல்லையா. இந்த கடினமான அச்சுறுத்தலுக்கு, ரிஜிட் த்ரீட்ஸ், இந்த கடினமான அச்சுறுத்தலை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க, இதை நம்பவும் செய்யாதீங்க அப்படின்னு சாத்தான் வந்து ஏவாள்கிட்ட சொல்கிறான். இன்னும் அவன் என்ன சொல்வானா, இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் செத்துலாம் போகமாட்டீங்க, இந்த பழம் வந்து உங்களுக்கு அறிவு தரக்கூடிய பழம், அறிவு தரக்கூடிய பழத்தினால யாராவது சாவாங்களா, அறிவு தரக்கூடிய பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் உயிரோடு தான் இருப்பீங்க அப்படின்னு இந்த இடத்துல சாத்தான் வந்து ஏவாள்கிட்ட சொல்கிறான். இன்னும் அவன் என்ன சொல்கிறானா, இதை இன்னும் அவங்க நம்பணும் அப்படிங்கிறக்காக என்ன சொல்கிறானா, இங்கே பாருங்க, என்ன பாருங்க, நான் இந்த பழத்தை டச் பண்ணுறேன், இந்த பழத்தை நான் சாப்பிட்றேன், இதை நான் சாப்பிட்டனால முன்னாடி நான் வாழ்ந்த லைஃப்பை விட இப்போ நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறேன், நான் ஒரு பீஸ்ட் அனிமல், அதாவது நான் ஒரு ஸ்னேக், இந்த ஸ்னேக்காக இருக்கக்கூடிய நானே அந்த பழத்தை டச் பண்ணி டேஸ்ட் பண்ணுறனால ஒரு ஹையர் ஃபீலிங் எனக்கு இப்போ மனுஷனை மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிருக்குதுன்னா, நீங்கள் இதை சாப்பிட்டா எப்படி ஃபீல் பண்ணுவீங்கள்ல, காட் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கள்ல அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். இதுக்கப்புறம் என்ன சொல்வானா, இந்த பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா காட் உங்களை பனிஷ் பண்ணுவாருன்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் அவர் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா பனிஷ்லாம் பண்ண மாட்டார், இவ்வளோ தூரம் நீங்கள் கரேஜாக, அதாவது இவ்வளோ தூரம் நீங்கள் பிரேவாக அந்த பழத்தை சாப்பிட்ருக்கீங்கன்னு நினச்சி அவர் சந்தோஷம்தான் படுவார் அப்படின்னும் அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து இன்னும் கண்டினியூஸாக தேர்ட் சப்டாப்பிக்கில் வந்து கண்டினியூஸாக இன்னும் அவன் என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்னா, இந்த பழத்தை சாப்பிட்டா டெத் ஆகிடுவோம், டெத் ஆகிடுவோம் நீங்கள் பயப்படுறீங்க, ஆனால் ஒரு உண்மையான ஒரு விஷயத்த சொல்லட்டுமா, நம்ம சந்தோஷமாக வாழணுன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியணும், எது கெட்டது எது நல்லதுன்னு. அட்லீஸ்ட் நல்லது கூட தெரியலனாலும் கெட்டது எதுனாவது தெரியணும் இல்லையா, அப்படின்னா தான் நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியும். கெட்டது எதுன்னு தெரிஞ்சாதான் அதை நம்ம செய்யாமல் நல்லதை பிடிச்சிக்க முடியும் இல்லையா. ஸோ அப்படி தரக்கூடிய ஒரு பழத்தை சாப்பிட்டு டெத்து வரும்னு சொல்லலாமா, நீங்கள் அந்த பழத்தை சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லுவான். காட் வந்து இந்த பழத்தை சாப்பிட்டா உங்களை ஹர்ட் பண்ணுவார் நினைக்கிறீங்க, ஆனால் அது கிடையாது, காட் வந்து உங்களை ஹர்ட் பண்ண மாட்டார், அப்படி ஹர்ட் பண்ணாருனா அது வந்து நல்லதாகவே இருக்காது, அப்படி பண்ணால் அவர் கடவுளாகவே இருக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து அவரை பார்த்து பயப்படாதீங்க, அவர் சொன்னதை வந்து மீறுறோமே, அவர் உபய பண்ணலையே அப்படின்னு நினச்சினா நீங்கள் பயப்பட வேணாம், டெத்து அப்படிங்கிறத அவர் உங்களுக்கு தரவே மாட்டார் அப்படின்னு சொல்வார். இந்த இடத்துல அவன் இன்னும் என்ன சொல்வானா, காட் வந்து உங்ககிட்ட ட்ரீ ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிற அந்த ட்ரீயை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை போட்டிருக்காரு, அதாவது அந்த ட்ரீயை வந்து ஃபர்பிட் பண்ணியிருக்காரு இல்லையா. மேபி அவர் வந்து உங்களுக்கு அந்த ட்ரீயோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கிடைக்கக்கூடாது, அது உங்களுக்கு வந்து அதில் இக்னோரன்ஸாக இருக்கணும், அறியாண்மையிலேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு போல், அதனால தான் உங்களுக்கு அந்த ட்ரீயை தரமாட்டுக்காரு போல் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறான்னா,
இந்த இடத்துல இருந்து அதாவது ஃபோர்த்து சப் டாபிக் வருது. காடை வந்து சாட்டன் வந்து பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறான், என்னென்னா செல்ஃபிஷ் அப்படின்னு பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறான். இது ஃபோர்த்து சப் டாப்பிக்கில். இதோட கண்டினியூஷன் என்ன நடக்கும்னா, காடோட ஒர்ஷிப்பாக இருக்கீங்கள நீங்கள் எல்லாரும், காடுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், என்னென்னா அவருடைய ஒர்க்ஷிப்பர்ஸ் அதாவது அவரை நம்பி இருக்கிற ஜனங்கள் வந்து இந்த பழத்தை சாப்பிட்டாங்கன்னா அவங்க கண்கள் வந்து திறக்கப்படும், அவங்க கண்கள் திறக்கப்பட்டு அவங்க பர்ஃபெக்ட் மேனாக மாறிடுவாங்க, அதுக்கப்புறமா அவங்களால கடவுள் போல மாற முடியும், அது மட்டும் இல்லை நன்மை எது தீமை எது அது கூட அவங்களுக்கு வந்து தெரியும், இவ்வளோ நன்மைகள் வந்து அந்த மரத்தில் இருக்குன்னு காடுக்கு நல்லாவே தெரியும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன், நான் ஒரு ஸ்னேக், நானே காட் கொடுத்த அந்த பழத்தை சாப்பிட்டேன்னா மேன் மாதிரி ஃபீல் பண்ணுறேன், ஏன் இன்டர்னல் மேன் மாதிரி நான் உணர்கிறேன். அப்போ இதே நான் இப்படி உணர்றேன்னா நீங்கள் அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா ஹியூமனாக இருக்கிற நீங்கள் காட் மாதிரி மாறிடுவீங்க. ஸோ நீங்கள் இந்த ஹியூமன் அப்படிங்கிற இந்த இதை விட்டு காட் மாதிரி ரீபோர்ன் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்படி தரக்கூடிய பழத்தில் இருந்தால் நீங்கள் சாப்பிட்டா அவர் டெத்து தரப்போகிறாரு அப்படின்னு சொல்வான். இதுக்கப்புறம் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பான், காடை வந்து செல்ஃபிஷ் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவன் வந்து நிறைய க்வெஸ்சன் வந்து ஏவாள்கிட்ட கேட்பான். ஃபஸ்ட்டு அவன் என்ன க்வெஸ்சன் கேட்பான்னா, இவ்வளோ நன்மை இருக்குது இந்த பழத்தில், இதை ஏன் மனுஷங்க சாப்பிடக்கூடாது, மனுஷங்க சாப்பிட்டு ஏன் காட் மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு அவன் வந்து ஃபஸ்ட்டு கேட்பான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்வானா, காட் வந்து ஹெவன்லேருந்து ஃபஸ்ட்டு வராரு, வந்து அவர் படைத்த படைப்பில் பற்றி எல்லா அட்வான்டேஜஸுமே உங்ககிட்ட அவர் சொல்கிறாரு, ஆனால் எனக்கு இதெல்லாம் சரியாகவே படலை, ஏன் சொல்லட்டுமா, காடால் படைக்கப்பட்டது தான் சன், சன் வந்து என்ன பண்ணுது ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்துக்கும் லைட் கொடுத்து நிறைய ஆர்கானிசம் வந்து உயிர் வாழ வைக்குது, ஸோ அவரால் படைக்கப்பட்ட அந்த சன்னே ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாத்தையும் செய்யுது இல்லையா. அப்படி இருக்கும்போது காட் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த ட்ரீ ஆஃப் நாலேஜுக்குள்ளே குட் ஈவில் அப்படிங்கிற ரெண்டுத்தையுமே உள்ளே போட்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் எதுக்காக அவர் வந்து எல்லாருக்கும் அது அந்த குட் அண்ட் ஈவில் அப்படிங்கிற நாலேஜை நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும், அவர்கிட்ட எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது அப்படின்னா அவர் ஏன் அந்த பவர் உங்ககிட்ட யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, ஏன் உங்களுக்கு அது பயன்படுத்தாமல் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும். அப்போ எனக்கு என்ன தெரியுது தெரியுமா, காட் வந்து செல்ஃபிஷாக இருக்கிறாரு, அதனால தான் அவர் மட்டும்தான் கடவுளாக இருக்கணும், நீங்களாம் அதை சாப்பிட்டா கடவுள் போல் ஆயிடுவீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சும் அதை நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னு இந்த இடத்துல காட் வந்து ஒரு செல்ஃபிஷ் மேன் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு ஒரு பொய்யான விஷயத்தை சாத்தான் வந்து ஏவாள்கிட்ட சொல்கிறான். இதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் சப் டாபிக் என்னென்னா, ஃபைண்டிங் ஆன்சர்ஸ் அண்ட் ஹெல்ப் டு டேஸ்ட் அ ஃப்ரூட். இந்த சப் டாப்பிக்கில் அந்த போய்ட்டுக்கில் என்னென்ன சொல்வான் அப்படின்னா, இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன் இல்லையா ஏவால், உன்கிட்ட இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் நான் கேட்டிருக்கேன், என் மைண்டில் ஓடின இதே க்வெஸ்சன்ஸ் தான் ஓ மைண்ட்லேயும் ஓடிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன், நீ அதுக்காக அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். அதோட ஆன்சர் என்ன தெரியுமா, இந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிற அந்த ட்ரீயில் இருக்கக்கூடிய பழத்தை நீ பறித்து சாப்பிடு, இந்தா டேஸ்ட் பண்ணு, டேஸ்ட் பண்ணி நியூ நாலேஜை நீ பெற்றுக்கோ, இதன் மூலமாக உனக்கு புது அறிவு கிடைக்கும் அப்படின்னு ஃபைனலாக அவன் ஸ்பீச் முடித்து அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கும் அவன் தூண்டிட்டான். ஸோ இது வரைக்கும் வந்து டெம்டேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த லைன் வந்து 678 732 லைன் வரைக்கும் இருக்கும். ஸோ இதுதான் த டெம்டேஷன் அப்படிங்கிற இந்த சாட்டனிக் ஸ்பீச்சோடைய சம்மேரியாக இருக்குது. உங்களுக்கு இந்த சம்மேரி பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னா மறக்காமல் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இன்னும் நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன். அண்ட் அதை விட முக்கியமாக, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.